வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்ப பார்க்க போற படம் வந்து 2021 ரிலீஸ் ஆன டோன்ட் பிரீத் மூவியோட சீக்வல், டோன்ட் பிரீத் 2 படத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஹாரர் த்ரில்லர் மூவியோட கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, நார்மன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு நேவியில ஒர்க் பண்ண ஒரு வெட்டரன். சோ அவர் வந்து என்ன பண்ணா, அவருக்கு கண்ணு தெரியாது, அவரோட பொண்ணு வந்து ஆக்சுவலா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கும். சோ ஒரு செட்டில்மெண்ட்காக வந்து நிறைய பணம் அவர்கிட்ட இருக்கும், அந்த பணத்தை வந்து அவர் வீட்டுல வச்சிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் வந்து அந்த வீட்டுல அந்த பணத்தை திருடிட்டு போக வருவாங்க. சோ அப்ப உள்ள வரும்போது நடக்கிற இன்சிடென்ட், அதுக்கப்புறம் அவங்க கண்ணு தெரியாம இருந்தாலும் எப்படி வந்து டேக்கிள் பண்ணி அவங்கள எல்லாம் கொலை பண்றாரு. சோ வந்த கேங்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சு போயிரும் அவர்கிட்ட இருந்த பணத்தோட. பட் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் வீட்டுல திருடு போன பணத்தை பத்தியோ அந்த பொண்ணை பத்தியோ எதுவுமே சொல்லாம அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த படத்தோட சீக்வல் டோன்ட் பிரீத் 2 ஸ்டோரியை வந்து நம்ம பார்க்கலாம். சோ அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு வீடு வந்து ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு வந்து தனியா ரோட்ல அந்த இடத்துல அந்த எஸ்கேப் ஆகி கீழே போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இப்ப காமிக்கிறாங்க. ஃபீனிக்ஸ்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து வேகமா ஓடுறா, பயந்துட்டு பின்னாடி வந்து ஒரு டாக் வந்து அவளை துரத்தி வருது. கஷ்டப்பட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அவ வந்து ஏறி ஒரு ஃபென்ஸ்ல ஏறி வந்து கீழே குதிப்பா. குதிச்சுட்டு அந்த கார் பக்கத்துல ஒரு கன் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை எடுக்க போகும்போது பின்னாடி இருந்து வந்து ஒருத்த வந்து பிடிப்பான். அவன் யாரு அப்படின்னு பார்த்தா, அவர் தான் வந்து அந்த நார்மன், அந்த நேவியில ஒர்க் பண்ணவரு. சோ அவர் வந்து இந்த பொண்ணை பிடிச்சோன்னு அவர் சொல்றாரு, நீ எல்லா விதத்திலயும் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகணும், இந்த மாதிரி ரொம்ப லூசாலாம் இருக்கக்கூடாது, எப்பவுமே வந்து ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து டிராக கூட்டிட்டு வீட்டுக்கு போறா. தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னா, 3 நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்ப்பா, கொஞ்சம் வெளியில விடுங்க அப்படின் மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, வெளியில வந்து ரொம்ப சேஃப் கிடையாது, நீ போகக்கூடாதுன்ற மாதிரி சொன்னப்போ என்ன சொல்றதுனே தெரியாம அப்படியே பேசாம இருப்பா. ஏன்னா வீட்டிலேயே தான் அவர் ஹோம் ஸ்கூலிங்கும் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து ஹெர்னாண்டஸ் ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு தான் நார்மனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கனெக்ட். சோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுவாரு. அப்ப அந்த பொண்ணும் கேட்பா ஹெர்னாண்டஸும், நான் வந்து ஃபீனிக்ஸ் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போயிருவாரு, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே வந்து கட்டி போட்டு வைக்காதீங்க அந்த குழந்தைங்கன்ற மாதிரி சொன்னேன். அவனும் கொஞ்சம் மனசு மாதிரி சரிப்பாவும் வீட்டிலேயே தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிடுவாரு. ஈவினிங் குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வந்து ஹெர்னாண்டஸ் கூட அனுப்புறாரு. சோ வந்து ஃபீனிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கர சந்தோஷம் ஆயிடும். சோ ஹெர்னாண்டஸ் கூட அவளும் கிளம்பி போறா. அவங்க அப்பா போ சொன்னவனே நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவ கிளம்பி போகும்போது ஒரு பாட்டை பாடிட்டே போறா. அப்ப ஹெர்னாண்டஸ் கேக்குறா, நீயா எழுதுனு கேட்டப்போ, இல்ல என்னோட அம்மா பாடினது, அம்மா பாடினதுல பாதி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி அவ வந்து சொல்றான். இப்ப ஹெர்னாண்டஸ் என்ன பண்ணனா, அவங்க அம்மா இறந்து போன அந்த வீட்டை வந்து நான் உனக்கு காமிக்கிறேன், அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும் அந்த வீடு காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவா, அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அவ பிளவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கும்போது யாரும் நடந்து வர மாதிரி இருக்கும், பயந்து அந்த வீட்டுல இருந்து ஓடி வந்துருவா. அப்ப வந்து டிவியில ஒரு நியூஸ் வந்து வரும், அதாவது ஒரு டாக்டர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இல்லீகலா வந்து ஹியூமன்ஸோட ஆர்கனை வந்து கடத்திட்டு வந்து இந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க, எடுத்து விக்கிறாங்கன்ற மாதிரி அந்த டாக்டர் தேடிட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸ் வந்து வரும். அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து ஷெல்டர் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்ல வந்து உட்கார்ந்துருப்பா. ஹெர்னாண்டஸ் வந்து அவரோட வேலையை பார்க்க போயிருப்பா. இவளுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும், அந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளும் வந்து அங்க போய் விளையாடலான்ற மாதிரி அந்த ஷெல்டர்ல இருக்க குழந்தைங்க விளையாடுறத அவ பாத்துக்கிட்டே அங்க உட்காந்துருக்கா. அதுக்கப்புறமா வந்து ஹெர்னாண்டஸ் வந்துட்டா, வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி ஃபீனிக்ஸ் வந்து சொல்வா. சொன்னோடனே இவளும் அங்க போய் விட்டோன்னே உள்ள போயிட்டு அந்த பொண்ணு வெளில வரும்போது யாரோ ஒருத்தன் வந்து இவளை பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு மாதிரி பேசும்போது இந்த பொண்ணுடைய முடிய வந்து தொட்டு பாக்குறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லேயர் மட்டும் அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கும் அவளோட ஹேர். ஆல்ரெடி அவ வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து கேட்டிருப்பா. அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பானா, உன்னுடைய அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறனே அந்த பொண்ணு வந்து ஒரு சவுண்ட் கொடுத்தோன்னே அவளுடைய டாக் வந்து வெளியில வந்து நிற்கும், அதை பார்த்தனே வந்து விட்டுருவான், சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவானே. அந்த பொண்ணு தன்னுடைய டாகையும் கூப்பிட்டு வந்துருவா. ஹெர்னாண்டஸ் கேப்பா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டப்போ, அதெல்லாம் ஒன்னும் இல்ல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃபீனிக்ஸ் சொல்லிடுவா. பின்னாடியே அவங்களும் என்ன பண்ணுவானா, ஒரு கார் வரும் அதுல ஏறிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவா. நார்மன் கிட்ட வந்து ஃபீனிக்ஸ வந்து விட்டுட்டு அவன் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவா அந்த பொண்ணு இப்படி வளர்க்காதுன்னு. பட் அவன் வந்து சொல்லுவான், உன்னோட வேலையை மட்டும் பாத்துக்கோ, இதுக்கப்புறம் நீ திருப்பி வெளியில கூட்டிட்டு போனோம் அவளை அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து உள்ள வந்துருவான். அதுக்கப்புறமா ஹெர்னாண்டஸ் வந்து திருப்பி அவ போற வழியில சிட்டிக்கு போற ஒரே ஒரு வழிய வந்து ஒருத்தன் பிளாக் பண்ணிட்டுப்பான். பின்னாடி வந்து ஒரு ஃபென்ஸுக்குள்ள, அதாவது ஒரு கூண்டுக்குள்ள வந்து ஒரு டாக் இருக்கும். போய் பார்த்தா யார் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து அந்த பொண்ணை வந்து கலாட்டா பண்ற மாதிரி
மிரட்டுற மாதிரி வந்து நின்னோ அவன் தான் நிற்பான். அப்ப இவ சொல்வா, நான் ஆல்ரெடி வந்து இவளும் வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணவதான், அதனால ஒழுங்கா அவ வழியை விடுங்கன்னு சொன்னே, சரி நாங்க விடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விடுறாங்க. இந்த பொண்ணு வந்து அப்படியே அவங்கள பாத்துக்கிட்டே வந்து காரை வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போறா. எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல கன் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவ 911 வந்து கால் பண்ணும்போது பின்னாடி அவளோட கார்ல இருந்து உட்காந்து யாரோ வந்து இவளை அட்டாக் பண்ணி அவளை வந்து கொண்டுடுறாங்க. அந்த கார் வந்து அங்கேயே நின்னுடுது. இங்க வந்து ஃபீனிக்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அடுத்த வருஷத்துல வந்து ஸ்கூல் போறேன், ரெகுலர் ஸ்கூல்ன்றப்போ அவன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இவன் வந்து கத்துவா, எனக்கு தனியா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்குன்றப்போ, தனியா இருக்கிறதுனா உனக்கு என்னன்னே தெரியாது, நான் ஆல்ரெடி என்னோட பொண்ணோட வந்து இழந்துட்டேன், நானு இன்னொரு பொண்ணை நான் இழக்க விரும்பல, நான் சொல்றதை கேளு, நீ நானாவது தனியா இருந்தேன், நீ தனியால இல்ல, உனக்கு வந்து நான் இருக்கேன் கூடன்றப்ப அவ சொல்லுவா, நீங்க இருக்கிறது எனக்கு பத்தல அப்படின்ற மாதிரி அவ வந்து பயங்கரமா கத்துவான். பட் அவன் வந்து அதை பத்தி கேட்டுக்கவே மாட்டான். நார்மன் வெளியில வந்துருவான். வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த டாக் வந்து வெளியில அவங்க வீட வந்து அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்கும், அது உடனே அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த சவுண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கும். ஃபீனிக்ஸ் வந்து அந்த ஷெல்டருடைய அந்த ஆடை வந்து பாத்துட்டே உட்காந்துட்டு இருப்பா. இங்க வந்து அந்த பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இவனோட வீட்டை வந்து பாத்துட்டு இருக்காங்க. டாகுக்கு வந்து நார்மன் வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டு போய் கூப்பிடுவான், ஆனா அது வந்து வராது. சோ அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்பவுமே ஒரு விசில் கொடுத்தனே ஷேடோ வந்து வந்துருமே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு அவன் வந்து போறான். போகும்போது அவனுக்கு தெரியல சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பும்போது இவனுங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவர் வந்து இந்த டாகை தேடிட்டு நார்மன் வந்து வெளியில போயிடுறாரு. இந்த பொண்ணு வந்து சோகமா உள்ள உட்காந்துட்டு இருக்கும், கட்டில் கடியில் அப்படியே சும்மா உட்காந்துட்டு அதை பாத்துட்டு இருக்கும்போது உள்ள யாரோ வர்றத வந்து பாக்குறா. ஆனா அந்த காலை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா அப்பா கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவ வந்து ஹைட் பண்ணிக்கிறா, அவ கட்டல் கடையில வந்து போய் ஹைட் பண்ணிக்கிறா. இவனுங்க வந்து ஒரு ஒரு ரூமா வந்து அந்த பொண்ணை வந்து தேடுறாங்க. இந்த பொண்ணு அப்படியே அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கும் சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திட்டு ஒரு ஒரு இடத்துல எஸ்கேப் ஆயிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக அவ ட்ரை பண்றான். இவங்களும் விடவே விடாம எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. மேல ஆட்டிக்ல இருந்து கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல இருந்து எல்லா ரூமையும் வந்து இவங்க சர்ச் பண்றாங்க. இந்த பொண்ணு அங்கங்க ஹைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நார்மன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து தன்னுடைய டாக் வந்து இறந்து கிடக்கறத வந்து அவர் பாத்துட்டாரு. அதனால வீட்டுக்கு வேகமா வந்து தன்னோட பொண்ணை வந்து காப்பாத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு ஒருத்தவங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஓகே இவன் வந்து நேவியில வந்து ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடனே அவர் வந்து இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணு மறைஞ்சிருக்க இடத்துல தண்ணி எல்லாம் உள்ள ஃபில் பண்ணிட்டு கரண்ட் ஷாக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த நார்மனை வந்து கொஞ்சம் பிளாக்மெயில் மாதிரி பண்ணுவாங்க. சோ அவர் வந்து நான் விட்டுடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் அவனும். சோ இவரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைம்ல வந்து அந்த கரண்ட் ஷாக் பண்ற அந்த வயரை வந்து எடுத்துருவாரு. எடுத்துட்டு வந்து அந்த கொலை பண்ண வந்தவனை வந்து இவர் வந்து இது பண்ணிடுவாரு. அந்த ஃபுல்லா வந்து கெரோசின்ல எல்லாம் இதாகி அவன் வந்து எரிஞ்சிருவான் அந்த இடத்துல. இந்த டைம்ல தான் வந்து நார்மன் வந்து தன்னோட பொண்ணை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த ரெயிலன்றவன் வந்துருவான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்திருப்பான் இல்லையா அந்த பொண்ணை அந்த ரெஸ்ட் ரூம்ல, அவன் வந்து வந்துருவான். அதுக்கப்புறம் ஒரு சேஸ்க்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா ரேலன் வந்து உங்ககிட்ட ஒன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட கேப்ப கலட்டுறான். அப்ப அவளுக்கு இருக்கிற மாதிரி அந்த லேயர் ஒயிட் ஹேர் வந்து அவனுக்கு இருக்குது. சோ அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து உன்னோட அப்பாவே கிடையாது, நான் தான் உன்னோட அப்பா. முன்னாடி வந்து நம்மளோட வீடு வந்து ஃபயர் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து நீ வந்து வெளியில போய் எங்கேயோ வந்து விழுந்துட்ட, நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது, போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி 8 இயர்ஸ் வந்து ஜெயில போட்டுட்டாங்க. அந்த டைம்ல வந்து இவன் என்ன பண்ணிருக்கானா, வந்து உன்னை வந்து தூக்கிட்டு போய் அவன் கூட வந்து வச்சுக்கிட்டான், நான் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப உன்னை வந்து தேடினேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் வந்து இங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, இங்க நார்மன் வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு இருக்கும் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெத் லேப் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சோ பிரைமரி சஸ்பெக்ட வந்து நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவன் வந்து ஜெயில போட்டோம்னு சொல்லணும். இவன் என்ன பண்ணுவானா, நார்மன் வந்து அந்த குழந்தைய வந்து தன் கூடையே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரேலன் என்ன சொல்றானா, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை தேடி ரொம்ப அலைஞ்சேன், அதுக்கப்புறமா நீ வீட்டுல வந்து அம்மாவுக்காக பிளவர்ஸ் வச்சல, அப்பதான் உன்னை வந்து நான் பார்த்தேன், ஆனா உன ஏதாவது ஹர்ட் பண்ணானான்ற மாதிரி அவன் கேட்பான். அவன் இல்ல அப்படின்னு சொன்னனே, பட் இருந்தாலும் உன்னே வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான், அவன் வந்து நான் கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை வந்து கூப்பிட்டு நார்மனை வந்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து அவன் கூட்டிட்டு போவான். பட் இந்த பொண்ணுக்கு வந்து லைன் தான் போயிருக்கும். சோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த பொண்ணு அங்க மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும். இங்க நார்மன் வந்து அங்க இருந்து வெளியில வந்துட்டு இங்க இருக்க அந்த கேங்ல இருக்க எல்லாத்தையும் வந்து அவர் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு இடத்துல தன்னோட பொண்ணை மறுபடியும் காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்க கன் எல்லாம் எடுக்கிறதையும் அவங்களை எல்லாம் ரொம்ப கொடூரமா கொலை பண்றதையும் அவன் வந்து அந்த பொண்ணு வந்து பாக்குறா. அப்ப கேக்குற அந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்ன, என்னோட அம்மா இருக்காங்களா, என்னோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்ப ரேலன் என்ன பண்ணுவாங்க, சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு டாக் வந்து கலட்டி விட்டுடுவான். அதாவது அந்த நார்மனுடைய ஷர்ட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்து ஸ்மெல் பண்ண வச்சு அந்த டாக வந்து அவரை பிடிக்க அனுப்பும்போது இந்த பொண்ணை தப்பிக்க சொல்லிடுவான், தப்பிச்சு போ அப்படின்னு மாதிரி நார்மன் சொல்லிடுவாரு. அப்போ வந்து இந்த டாக் வந்து ஒரு இடத்துல இவர் வந்து ட்ராப் பண்ணிடுவாரு. பண்ணனே அந்த டாகை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவருக்கு வராது, கொலை பண்ண மாட்டாரு. இந்த பொண்ணு அங்க இருந்து அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளில போகும்போது மறுபடி வந்து அந்த கேங் கிட்ட வந்து மாட்டிக்கிறான்.
இப்ப என்ன பண்ணுவானா ரேலன், சரி ஓகே இனிமே என்ன பண்றது, உள்ள டாக் வந்து கொண்டுடுப்பா, அதனால நம்ம என்ன பண்ண, இந்த வீட்டோட அவனை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து ஃபுல்லா வந்து எரிச்சிடுறாங்க. பட் கூட இருக்கவனுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது, எப்படி அந்த டாகை வந்து அவன் விட்டா, இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தது அப்படின்ற மாதிரி. சோ உள்ள தீ பிடிக்க ஆரம்பிச்சோன்னே அவருக்கு வந்து கண்ணு வேற தெரியாது இல்லையா. சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா தப்பிக்க போகும்போது அந்த டாகும் அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கும்ல, அதனால என்ன பண்ணுவாருன்னா அந்த டாக் வந்து தப்பிக்க விட்டுருவாரு. இவரும் ஒரு வழியா அந்த வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த வீட்டுல இருந்து அவர் எஸ்கேப் ஆகி வெளியில வராரு. இங்க வந்து இந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வந்து ஒரு வீட்டுல வந்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிக்கிறா, கண்ணு முழிச்சோன்னே ரேலன் வந்து அவளை வந்து பாக்குறான். அப்ப வந்து அவன் வந்து ஃபீனிக்ஸ் கிட்ட வந்து உன்னோட உண்மையான பேர் வந்து தாரா, உங்க அம்மா பேர் வந்து ஜோசஃபன், அவனோட பர்த்டே டேட் அப்படின்னு எல்லாமே அவன் வந்து சொல்றான். இந்த பொண்ணுக்கு இருந்தாலும் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றேன்னா, நான் இங்கிருந்து கிளம்பலாமா, நான் ஒரு ஷெல்டர் பாத்திருக்கேன் அங்க போறேன் அப்படின்னோடனே, நீ வந்து ஃப்ரீ தான் அங்கிருந்து போறதுக்கு, நீ கிளம்பலான்ற மாதிரி அவன் சொல்றான். சோ வந்து கிளம்புறா, கிளம்போது அங்க அவனோட கேங் எல்லாம் அங்க உட்காந்துருக்கத பாத்துக்கிட்டே போறான். போகும்போது ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து வீல் சேர்ல வந்து இவளுக்கு தெரிஞ்ச அந்த ரைம்ஸ் அந்த பாட்டை வந்து பாடுற மாதிரி இருக்கும். அவ திரும்பி பாப்பா, அப்ப ஒரு லேடி அங்க இருந்து வரா, இவளுக்கு தெரிஞ்ச அந்த பாட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணு பாடினோடனே இவளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஃபீனிக்ஸ் அதனுடைய அம்மா தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடனே வேகமா போய் தன்னுடைய அம்மாவை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணதுக்கு அப்புறமா அவளுடைய அம்மா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, அப்பாவும் நானும் வந்து பேஸ்மெண்ட்ல ஒரு கிச்சன் வச்சிருந்தோம் எங்களோட பிசினஸ்க்காக, அது வந்து ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா அதுல இருக்க கெமிக்கல்ஸ்ல இருந்து வந்த அந்த ஸ்மோக் வந்து என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு, என்னோட ஹார்ட் வந்து இப்ப ஒர்க் ஆகல, நான் செத்துட்டு இருக்கேன், இப்ப வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ட்ரிங்க் வந்து கொடுப்பான், ரொம்ப தாகமா இருப்பேன்னு சொல்லிட்டு. சோ அந்த பொண்ணு ட்ரிங்க் குடிச்சிட்டு போது அவன் என்ன சொல்றான், டைரக்ட் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வர ஒரு கிஃப்ட் மூலமா என்னை சரி பண்ணலாம் சொல்றாங்க, நீ வந்து அந்த கிஃப்ட வச்சிருக்க, ஏன்னா உன்கிட்ட இருக்க ஹார்ட் எனக்கு கொடுத்துரு, அந்த கிஃப்ட எனக்கு கொடு, அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சேல, எனக்காக பிளவர்ஸ் எல்லாம் அந்த வீட்டுல வந்து வச்சே இல்லையா, அப்ப நான் நல்லா இருக்கும்னு நினைச்சா அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது, அப்பதான் பாக்குறா அந்த ட்ரிங்க்ல வந்து அவங்க வந்து மயக்கம் போட்டிருந்த மருந்து எல்லாம் கொடுத்திருப்பாங்க, சைட்ல வந்து ஆபரேட் பண்றதுக்கான எல்லாமே ரெடியா இருந்திருக்கும். ஃபீனிக்ஸ் வந்து மயக்கம் போட்டுடுறா. சோ அவளுக்கு தெரியும் உங்க இல்லீகல் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க, இவ மேல ஒன்னும் பாசமா எல்லாம் அவங்க கிடையாது, இவளை ஏமாத்தி அவளுடைய ஹார்ட்டுக்காக தான் இந்த பொண்ணை வந்து திருப்பி கடத்திட்டு வந்திருக்காங்கன்றது அவளுக்கு தெரிய வருது. இங்க வந்து நார்மன் வந்து முழிக்கிறாரு, முழிச்சதுக்கு அப்புறம் அவரோட வீடு வந்து டோட்டலாவே வந்து எரிஞ்சு போயிருக்கும். பக்கத்துல அந்த டாக் வந்து நன்றியோட அவர் பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கும், அவர் போன் சொன்னாலும் அது போகாது, அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அப்புறமா அங்க சைட்ல இருக்க காரை போய் பாப்பாரு, அங்க ஹெர்னாண்டஸ் வந்து இறந்து போயிருக்கத வந்து அவர் பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப இதாயிடும். சோ என்ன பண்ணுவாருன்னா அவளுடைய கார்ல இருக்க எல்லா திங்ஸையும் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அந்த டாக் போல அப்படின்னு சொன்னவனே அந்த டாகை வந்து கூப்பிட்டுட்டு, நீ வந்து என்ன பண்ணு, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு காமின்னு சொன்னனே, அந்த டாக் வந்து நார்வனை வந்து கூட்டிட்டு வருது இவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு. சோ இப்ப இந்த பொண்ணு முழிக்கிறா, ஃபீனிக்ஸ் பார்த்தா பக்கத்துல அவங்க அம்மாவும் படுத்திருக்காங்க, ஆபரேட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த டாக்டர் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு சீன்ல வந்து ஒரு டாக்டர் தேடிட்டு இருக்காங்கன்னு போலீஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் தான் அவரு. ஆனா கூட கேங்ல இருக்க ஒருத்தனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, அவங்க பண்றது தப்பு எனக்கு பிடிக்கலன்றப்போ இன்னொருத்தன் சொல்லுவான், அவதான் வந்து குக், அவ இல்லனா நம்ம யாருமே இருக்க முடியாது, அவதான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றான்னப்போ, என்ன இருந்தாலும் அவங்க பண்றது வந்து எனக்கு பிடிக்கல, இது வந்து தப்புன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். இங்க அந்த டாக்டர் வந்து ஆபரேட் பண்றதுக்கு ரெடி ஆகும்போது அந்த பொண்ணு வந்து முழிச்சிருவா. இவன் வந்து கேப்பா, என்ன முழிக்கிறான்னு கேட்டப்போ, ஃப்ரெஷ்ஷா வந்து அவ வந்து ப்ரீத் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹார்ட் நான் எடுத்து வைக்கணும், ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்றதுக்கு எந்த எக்யூப்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து பவர் வந்து ஆஃப் ஆயிடும். சோ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது, சரி ஓகே இவன் ஏதோ வந்துட்டான் போட இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. சோ அவங்க வந்து பவர் வந்து செக் பண்ண போகும்போது நார்மன் வந்து ஒரு ஆளை வந்து அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அவரு காலி பண்ணதுக்கு அப்புறமா சவுண்ட் கேட்டோடனே அந்த மேல இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. சோ அப்ப வந்து அவன் என்ன சொல்லுவான் ரேலான் அப்படின்னு சொன்னா, கீழே ஏதோ சத்தம் கேக்குது, நீங்க எல்லாரும் போய் பாருங்க, அவனுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த டாக் வரத அவன் வந்து பாக்குறான். அடப்பாவி, இந்த டாக் தான் காரணமா அவங்க வர்றதுக்கு தெரிஞ்சோடனே இவங்க எல்லாத்தையும் மறுபடியும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு காலி பண்ணிட்டு போகும்போது கேங்கல் எல்லாம் அனுப்பி விடுறான் அந்த ஆளுங்கள் எல்லாத்தையும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு. அவங்க போகும்போது அவர் வந்து அப்படியே மயக்கம் போட்டு மாதிரி படுத்திருப்பாரு, கீழே வந்து தண்ணியா இருக்கும். சோ வந்து பிடிக்கலன்னு சொன்ன வந்து மத்த மூணு பேரையும் அனுப்புறான். சோ அவங்க வந்து நடந்து வருவாங்க, நடந்து வரும்போது அந்த தண்ணியில வர அந்த அலை வந்து அப்படியே அப்படி மூவ் ஆகி வந்து அவருக்கு வந்து அப்படி டச் பண்ணும். அவர் கண்ணு தெரியாம இருந்தாலும் இந்த விஷயங்களுக்குலாம் அவருக்கு தெரியும். சோ வந்தவனே மூணு பேரையும் வந்து அவர் ஷூட் பண்ணிடுறாரு. அப்ப அவன் ஆப்போசிட்ல சொல்றான், அவங்க வந்து அந்த பொண்ணை கொலை பண்ண போறாங்க, அவங்க பண்றது எனக்கு பிடிக்கல, உனக்கு பின்னாடி இருக்க லேடர் வந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகும், அவங்க காலி பண்றாங்க இந்த இடத்த விட்டு, சீக்கிரம் போங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவாங்க.
அங்க வந்து அந்த டாக்டர் வந்து அவன் வந்து நார்மன் வந்து கொண்டுடுவான். அந்த பொண்ணோட கையில விலங்கு போட்டுட்டு அந்த லேடி இருந்திருப்பா. சோ மேல இருந்து கீழே விழுகும்போது ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுவானா, தன்னோட அம்மாவோட கையவே கட் பண்ணிட்டு அந்த விலங்குல இருந்து அவர் ரிலீஸ் ஆயிடுவா. ஒரு வழியா வந்து என்ன பண்ணுவா, நார்மனை வந்து இவன் வந்து பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு நார்மனை வந்து கழுத்து அறுத்து கொலை பண்ண போகும்போது பின்னாடி இருந்து ஃபீனிக்ஸ் வந்து தன்னுடைய அப்பாவை வந்து குத்திடுவா. குத்தினதுக்கு அப்புறமா நார்மன் வந்து கீழே விழுந்து கிடப்பாரு. அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ணணும்னு அவ வந்து ட்ரை பண்ணுவா ஃபீனிக்ஸ். பட் வந்து அவன் வந்து உண்மையை ஒத்துக்குவான், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ரேப் பண்ணிருக்கேன், நிறைய தப்பு கொலை பண்ணிருக்கேன், அதனால விட்டுடு, இது வந்து டிசர்வ் தான் சொல்லிட்டு அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஃபீனிக்ஸ் ரொம்ப அழுகிறா. அழுதுட்டு அவ என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வரா. வெளில வந்ததுக்கு அப்புறமா அவ எந்த ஷெல்டருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாலோ அதே ஷெல்டருக்கு வந்து நேர போறா. போனோடனே அங்க இருக்க குழந்தைங்களை வந்து மீட் பண்றா. மீட் பண்றதுக்கு அப்புறமா அவ வந்து கேக்குறா, நான் வந்து இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணுங்கள்ட்ட வந்து பாத்துட்டு அந்த பொண்ணு வந்து கேக்கும்போது, கண்டிப்பா இருக்கு ஷுவர் அப்படின்னு அவங்க சொன்னே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவங்களோட அந்த ஷெல்டருக்குள்ள வந்து உள்ள போறா. இனிமே தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவளுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவ சந்தோஷமா உள்ள போற மாதிரி இந்த மூவியை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த மூவி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் அதிகமா இருக்கும், பட் கண்டிப்பா நீங்க பாக்கலாம். இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ சோ மச்.